நம்ம சேனல்ல ஒவ்வொருத்தருடைய பயோவை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இன்னைக்கு யாருடைய பயோ பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 5க்கு வந்திருக்க வரன் அவருடைய பயோ தான். வாங்க வரன் யாரு அப்படிங்கறத பத்தி முழுசா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இவருடைய பெயர் வருண். இவரை வருண் ஐசாரி, கமலக்கண்ணன் இப்படியும் கூப்பிடுவாங்களாம். 22/1992 டிசம்பர்ல தான் பிறந்திருக்காரு. இவருடைய வயது 29. சென்னையில தான் இவர் பிறந்திருக்காரு. சென்னையில தான் வந்து படிப்பு எல்லாமே முடிச்சிருக்காரு. வருண் வந்து கடந்து வந்த பாதை டாஸ்க்ல இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் டிஸ்லைக் எல்லாம் கொடுத்தாங்க. யார் டிஸ்லைக் கொடுத்தாலும் நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு வருண் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சினிமா இவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இதுக்காக தான் இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. சினிமாவில வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தானே கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அது மட்டும் இல்லாம அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க்ல கூட சொல்லியிருப்பாரு, எப்பவுமே வந்து அவருக்கு முழு நேரமும் சரியா இருக்குமா, காலேஜ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே சினிமா இப்படிதான் வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரா. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவும் வந்து கிடைக்கல. சின்ன சின்ன வாய்ப்புகள்ல தான் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருண் அவர் வந்து முதல் முதல்ல உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்காராம். வருண் ஐசாரி வேலன் அவங்களுடைய பேரன் மற்றும் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் அவங்களுடைய மருமகனா. இவர் வந்து ரொம்பவே பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்காரு. நண்பர்களோட வெளியில செல்வது, சைக்கிளிங் பண்றது, ரொம்ப ஜாலியான நபரா இருந்திருக்காரு. எல்லார்கிட்டயும் ரொம்ப எளிமையா இருப்பாரா. சினிமா மேல ரொம்பவே ஆசாதிக்கும். ஏஎல் விஜய் அவர்கள் கிட்ட சில ஆண்டுகள் உதவி இயக்குனரா இருந்திருக்காரு வருண் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கீப்ப. விஜய் அவர்கள் நடித்த தலைவா படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி பரிமலா திரையரங்கம் அப்படிங்கிற படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தலைவா படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் இரவு, போகன், கோமாளி, வனமகன், நெருப்புடா, சீரு இந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. பப்பி படத்துல வந்து நாயகனா நடிச்சிருக்காரு. ரொம்பவே பாராட்டியும் வாங்கியிருக்காரு. தற்போது கௌதம் மேனன் அவங்களுடைய இயக்கத்துல ஜோஸ்வா இமை போல் காக்க என்றும் படத்துல வந்து நாயகனா நடிச்சு வராரு. விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் 5ல இப்ப கலந்துகிட்டு தனக்குன்னு தனி அடையாளத்தை உருவாக்கணும்னு ரொம்பவே போராடி வராரு. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவருக்குன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கூட அதெல்லாம் இவர் கண்டுக்கிறதே இல்ல. ரொம்பவே வந்துட்டு சாதாரணமா இருக்காரு, எளிமையா இருக்காரு. இவரை பத்தி அபிஷேக் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ வந்து என்னதான் பணக்கார வீட்டு பயனா இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சுக்கிறது இல்ல அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருப்பாரு. வருண் அவர் சொன்ன ஸ்டோரிக்கு நிறைய பேர் டிஸ்லைக் கொடுத்தாலும் அவர் அதை பத்தி கவலையப்பட்டுக்கல. வீட்டுல எந்தெந்த இடத்துல யார் யாரு ஏதாவது ஒரு விஷயங்களை பேசினாங்கன்னா அந்த இடத்துல இவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை போய் டக்குன்னு சொல்லிடுறாரு. சண்டை போடுறது இதெல்லாம் வந்துட்டு அவர் பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. பாக்குறதுக்கு நடிக்கிற மாதிரியும் இல்ல. அவர் எப்படி இருக்காரோ அதே போலதான் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியும் வராங்க. வருண் அவரு கண்டிப்பா இந்த பிக் பாஸ் சீசன் 5ல கடைசி வரைக்கும் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. இவரை பத்தி இப்ப இந்த விஷயங்கள் தான் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு இன்னுமே நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.